பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே இந்த டிக்கெட் கொடுப்பாங்க பாருங்க, டிக்கெட் கொடுக்கறது வந்து ஜாதி ரீதியா பணத்து ரீதியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ கேன் சப்போர்ட் திஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட் படத்துல இருக்கு. இந்த படத்துல பார்த்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேன் லேர்ன் ஃப்ரம் இட். இஸ் மெரிட் வெரி ஓப்பன் பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு வரப்போறேன்ட்டு. க்வெஸ்சன் இஸ் நீங்க சர்வே ஆவீங்களா, நீங்க பண்ற விஷயம் மக்களுக்கு நல்ல வழி காட்டுமா? விஜயோ ரஜினியோ கமலோ உங்க தொண்டர்களை கேள்வி கேட்கவீங்க. கார்பரேட் டார்கெட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் சினிமாவில். எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா, நிறையா சினிமாவில் இன்ஃபேக்ட் கீழே இருக்கிற மக்கள் அடி வாங்கி வச்சுக்குவாங்க. இன்ஃபேக்ட் வட சென்னையில் இந்த தடவை எனக்கு விமர்சனமே இதுதான். நடிகர்கள் வந்து அவங்களுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுறது அப்படின்றது ஒரு சரியான விஷயமா சார்? ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. இப்போ அவன் ஃபிலிமை பார்த்துட்டு இருக்கான், அந்த இமேஜ் தான் அவனுக்கு வந்துட்டே இருக்கு. நீங்கள் மக்கள்கிட்ட இறங்கி வேலை செய்யும் போது தான் பல சிக்கல்கள் நீங்கள் அனுப்பிச்சாகணும். இப்போ அதனால தான் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தார். ரோட்டில் இறங்கும்போது கண்டிப்பாக அந்த யதார்த்தத்தில் அந்த கோபம் வரதான் தீரும். அந்த சேலஞ்ச் தான் பெரிய, அதுக்காக தான் சொல்கிறேன். எச் ராஜாவோ இல்லை பிஜேபி காரங்கிட்ட போய் லஞ்சம் கொடுத்துருணும் போய், அப்போ எங்கள் பற்றி பேசுங்கடா, ஓடாத படம் கூட ஓடி போயிடும். மர்சலெல்லாம் ரொம்ப பெரிய இம்ப்ரெசிவான படம்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அதோ அந்த ஹைப்பு கொடுத்து விட்டாங்க, சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதனால தான் சர்க்காருக்கு இப்போ வாய் திறக்காமல் இருக்காங்க. ஆமாம், மேபி திறக்கல இல்லை. சார், இப்போ ஒருவேளை விஜய் சாரை நீங்கள் நேரில் பார்த்தா ஒரு மூணு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்விகள்லாம் கேட்பீங்க? பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க எங்கிட்ட. மூணு மட்டும் ரெஸ்பான்சிபிள் சினிமா கேட்பேன், கண்டிப்பாக தொண்டர்களுக்கு அவங்களோட ஃபேன் கிளப்புக்கு ட்ரைனிங் கொடுங்க கேட்பேன், அண்ட் மூணாவது கண்டிப்பாக இந்தியாக்ளிட்ஸ் மக்களுக்கு ஏகேவி நன்றிகளந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான பியூஷ் மனுஷ் அவர்கள். சுமூக நலார்வலர், வணக்கம் சார். சார், சர்க்காரோட டீசரில் உங்களுடைய ஃபோட்டோ நாங்கள் பார்த்தோம் விஜய் சார் பேக் சைடில். ஸோ உங்களுக்கும் படத்துக்கும் என்ன சார் தொடர்பு? இல்லை, ஒன்றும் விசேஷமாலாம் இல்லை. சர்க்கார் படத்தில் டைலாக் சொல்ல அப்படி இல்லை, மாதிரி அந்தந்த ஊரில் நல்ல மனுஷங்களை பார்த்து தேர்ந்து எடுங்கன்ட்டு. இது ஒரு நல்ல கான்செப்ட் தான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே சார். அந்த கான்செப்டுக்கு மூக்க நெறி ஷார்ட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்காங்க, ஹோப்ஃபுல்லி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார். நீங்கள் படத்தில் நடிச்சிருக்கீங்க? இல்லை, நடிக்கல. ஓகே சார். சர்க்கார் படத்தில் வந்து இப்போ உங்களுடைய ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நானே சர்ப்ரைஸ்டாக இருந்தேன், எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு சில இடங்கள் காமிச்சிருக்காங்கன்ட்டு, ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கொண்டு வர முயற்சி? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே இந்த டிக்கெட் கொடுப்பாங்க பாருங்க. ஆமாம் சார். அது டிக்கெட் கொடுக்கறது வந்து ஜாதி ரீதியாக பணத்து ரீதியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே சார். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ கேன் சப்போர்ட் திஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட் படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் பார்த்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேன் லேர்ன் ஃப்ரம் இட். விஜய் சார் கூட சர்க்காருடைய ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் கதையெல்லாம் சொல்லி பேசியிருந்தார், தலைவன் சரியாக இருந்தால் தொண்டன் சரியாக இருப்பான், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி பேசுகிறதுக்கான காரணம் என்ன சார்? மேபி பொலிட்டிக்கல் என்ட்ரி வேணும்னு நினைக்கிறேன். மோட் மோஸ்ட் பாசிபிள் இஸ் மெரிட் வெரி ஓப்பன் பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு வரப்போகிறேன்ட்டு. ஹீ இஸ் ஃப்ரீ டு டூ இட். எனி ஒன் கேன் கம் இன் டு பாலிடிக்ஸ். எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது, எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. க்வெஸ்சன் இஸ் நீங்கள் சர்வே ஆவீங்களா, நீங்கள் பண்ணுற விஷயம் மக்களுக்கு நல்லா வழிகாட்டு காட்டுமா? டெமோக்ரஸி எலெக்ஷன்ஸ் மட்டும் தீர்வு கிடையாது சொல்லிட்டு, டெமோக்ரஸி எலெக்ஷன்ஸ் தீர்வே கிடையாது. ஒரே ஒரு தீர்வு, நம்ம மக்கள் பிரச்சனைக்கு மக்கள் குரல் கொடுக்கணும், மக்கள் கேள்வி கேட்கணும். நான் ஆட்சிக்கு வந்து தான் நான் கேள்வி கேட்குறது ரொம்ப தப்பான விஷயம். விஜயோ ரஜினியோ கமலோ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் உங்கள் தொண்டர்களை கேள்வி கேட்க வைங்க, அதான் நல்லாயிருக்கும். சார், இப்போது விஜய் சார் வந்துட்டு சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, ஸ்டெர்லைட்டு, துப்பாக்கி சூடு பிரச்சனை, ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட், அப்போல்லாம் வந்துட்டு அமைதியாக போய் அதிலலாம் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அப்படி வந்தார். ஸோ வந்துட்டு இது வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சார் அவருக்கு? நல்லது தானே, ஆதரவு காட்டுறேன், மக்கள் பிரச்சனைக்கு ஆதரவு காட்டுறேன், அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? ஓகே சார். இல்லை அது நல்லதுக்காக இல்லை, அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிக்கிறது? இல்லை, ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணாலும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தான் யூஸ் பண்ணுறாரு. இது ரொம்ப நல்ல விஷயம். தட் இஸ் இன்றைக்கி மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, எல்லாமே கொடுக்கணும். அது இவங்க நடிகர்கள் வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். தனுஷ் வந்து நிறையா ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இண்டிபெண்ட்டாக, ரொம்ப நல்ல விஷயம். கமல்ஹாசன் வந்து ஒரு கட்சி தொடர்ந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன், அது சோஷியல் மூமெண்ட்டாக ஃபஸ்ட்டு மாற்றிட்டு கட்சியாக மாற்றிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவரும் ப்ரூவ் பண்ணோம். ரஜினி சாருக்கு இன்னும் போரே வரலை, இன்னும் அவருக்கு எப்போ போர் வரப்போது தெரில. ஸோ பட் இட்ஸ் அ வெரி குட் திங் தட் பீப்புள் ஆர் கெட்டிங் மோர் பொலிட்டிக்கலி ஆக்டிவ். அப்போது பாலிடிக்ஸ் பக்கம் பார்க்க வைக்கிறாங்க மக்களை இன்னும் அதிகமாக. அது யாரும் அரசியல்வாதி கரை வேட்டி போட்டவங்கிட்ட மட்டும் இல்லாமல், இது மேபி இது ப்ராசஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இவங்க நல்லா கைட் பண்ணாங்க. இப்போ கமல்ஹாசன் கிராம சபா கூட்டத்துக்கு மக்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு, ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் நிறைய பேர் கேட்க போகிறாங்க. அதே மாதிரி எல்லாமே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீமான் ஆல்சோ இஸ் எ வெரி அர்லி என்ட்ரண்ட், சினிமாலேருந்து வந்து தான் ரொம்ப அர்லி என்ட்ரண்ட் அவர் இயக்குனராக இருந்துட்டு.
இன்றைக்கி கட்சி போயிட்டுருக்குன்னா ஸோ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பிகம் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆல் அவர் லைஃப். காமன் பீப்புளுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் நல்ல நெருக்கமான ஒரு சம்பந்தம் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கணும். சார், இப்போது சர்க்கார் படத்தில் வந்து விஜய் சார் கார்ப்ரேட் கிரிமினல் அப்படின்லாம் சொல்லுவார் அந்த டைலாக் வரும்போது. ஸோ வந்துட்டு இந்த உங்களுடைய நீங்கள் போராடின பிரச்சனை, ஏன்னா கார்ப்ரேட் சேர்த்து நீங்கள் நிறைய போராடி இருக்கீங்க, ஸோ இதுவும் அதுவும் கொஞ்சம் ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கு. உங்களோட ரியல் லைஃப் நடந்தது அதாவது கார்ப்ரேட் கிரிமினல் சொன்னார்னா நான் கண்டிப்பாக ஒரு கார்ப்ரேட்லேருந்து வந்த தலைவர் நான் ஏற்றுக்க மாட்டேன். சரிங்களா, தேங்க்ஃபுல்லி இஸ் நாட் கமிங் ஃப்ரம் அ கார்ப்பரேட், இது பட் இஸ் கமிங் ஃப்ரம் சினிமா. ஓகே சார், அவர் இதில் வந்தார்னா பட் கார்ப்பரேட் தான் நம்மளோட இன்னைக்கு வந்து டிசைடே பண்ணுறாங்க நம்மளோட ஃப்யூச்சரை, இந்த நாட்டோட பாலிசியை கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நம்மளுக்கு. கண்டிப்பாக ஊழல்லேருந்து ரஃபேல்லேருந்து ரிலையன்ஸ்லேருந்து அடானிலிருந்து அவங்க என்னென்ன மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஸோ அந்த கார்ப்பரேட்டை டார்கெட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் சினிமாவில். எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னென்னா நிறையா சினிமாவில் இன்ஃபேக்ட் கீழே இருக்கிற மக்கள் அடி வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த கான்ட்ராக்டரு பெரிய ஆளுங்க ஆக்சுவலாக தப்பிச்சு போயிடுவாங்க. நிறைய படத்தில் உதாரணம் கொடுக்க முடியும். இன்ஃபேக்ட் வட சென்னையில் இந்த தடவை எனக்கு விமர்சனமே இது தான், அந்த கான்ட்ராக்டர் எப்படி தப்பிச்சு போயிட்டான், வேறு மக்கள் அடி வாங்குறான், நிஜமாக மக்களை சாவடிக்க வச்சவன் அவன் தப்பிச்சு போயிடுறான். ஸோ ஐ டோன்ட் நோ, நான் அங்கேருந்து ஒருத்தர் வந்தவர் வந்து நீ தான் பிரச்சனை, நீ கார்ப்பரேட் தான் பிரச்சனை, நீங்கள் அரசியல்வாதியை பார்க்குறது. ஸோ ஃபைனலி வந்துட்டு அந்த விஜய் சாரை பற்றி ஒரே ஒரு கேள்வி சார், என்னென்னா நீங்கள் விஜய் சாரோட படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஸோ உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு படம் ஏதாவது டைலாக் அந்த மாதிரி ஏதாவது? இல்லைங்க, நான் இது வரைக்கும் இம்ப்ரெஸ் ஆகலை, ஹோப்ஃபுல்லி இதுக்கு மேலே இம்ப்ரெசிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஏன்னா எனக்கு வந்து சில விமர்சனங்கள் இருக்குது, பெண்கள் வந்து பெண்கள் பற்றி ரொம்ப ரொம்ப நல்ல டைலாக்ஸ் எல்லாம் வரல அந்த சைட்லேருந்து. ஸோ இதெல்லாம் அது மேபி டைரக்டரோட ரூலாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் இதுக்கு மேலே ஆச்சு அவர் பாலிட்டிக்ஸ்ன்ட்டு சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்ல வழி காட்டுவாருன்னு நம்புகிறேன். சார், இப்போ ஒருவேளை விஜய் சாரை நீங்கள் நேரில் பார்த்தா ஒரு மூணு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்விகள்லாம் கேட்பீங்க? எங்கே பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க எங்கிட்ட. மூணு ரெஸ்பான்சிபிள் சினிமா கேட்பேன், கண்டிப்பாக தொண்டர்களுக்கு அவங்களோட ஃபேன் கிளப்புக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு கேட்பேன். என்ன மாதிரி ட்ரைனிங்? ஆக்டிவிஸ்ட் ஆகிறதுக்கு கேள்வி கேட்க வைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு கேட்பேன். ஓகே சார், சரிங்களா. அண்ட் மூணாவது கண்டிப்பாக பாலிடிக்ஸில் வாங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வரணும். ஓகே சார், எல்லாமே வரணும். சார், இப்போது விஜய் சார் வந்து இந்த ஆடியோ லஞ்சில் பேசின சில விஷயங்கள், இப்போ வந்துட்டு அவர் பேசுகிறதுனாலே வந்து அரசியல்வாதிகள்லாம் அவருடைய படங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, அவர் படத்தை அவர் அவருடைய படம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லைங்க சார், நான் வந்து இன்ஃபேக்ட் இனிமேட் படம் எடுக்கிறவங்கலாம் ஹெச் ராஜாவோ இல்லை பிஜேபி காரங்கிட்ட போய் லஞ்சம் கொடுத்துடணும் போய், அப்போ எங்கள் பற்றி பேசுங்கடான்ட்டு ஓடாத படம் கூட ஓடி போயிடும். ஐ வாஸ் நாட் வெரி இம்ப்ரெஸ் வித் மர்சலெல்லாம், ரொம்ப பெரிய இம்ப்ரெசிவான படம்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அதை அந்த ஹைப்பு கொடுத்து விட்டாங்க, சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, பார்க்காதவங்களாம் போய் பார்த்துருக்கான் இல்லையா அந்த ஒரு ரெண்டு மூணு டைலாகுக்கே. ஸோ கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கெல்லாம். ஓகே சார், அதனால தான் சர்க்காருக்கு இப்போ வாய் திறக்காமல் இருக்காங்க. ஆமாம், மேபி திறக்கல இல்லை. ஓகே சார், சார் இப்போது அரசியலில் இப்போ என்னென்னா நடிக்கிறவங்கலாம் அரசியலுக்கு போகணுன்ற ஒரு டார்கெட் பண்ணுறாங்க, பட் அரசியலில் இருக்கிறவங்கலாம் திரும்ப நடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நடிச்சிட்ருக்காரு, இந்த சர்க்கார் படத்துலேயே பல கருப்பையா அவர்கள் நடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சார் தோணுது உங்களுக்கு? தட் இஸ் குட் நோ, சினிமா இங்கே டார்கெட் பண்ணுது, இவங்க இங்கே டார்கெட் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லது தான். இன்ஃபேக்ட் இபிஎஸ் ஓபிஎஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்லை அவங்க நடித்தா என்ன மாதிரி ரோல் கொடுத்தாங்க? இல்லை அவங்க ஆல்ரெடி நடிச்சிட்டு தான் இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி நடிச்சிட்டு இருக்காங்க, நடிக்க இறங்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இமேஜின் தமிழ் இசை சவுந்தரராஜன்லாம் நடிக்க வந்துட்டாங்கன்னா. ஓகே சார், வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் அவங்களுக்கு? தெரியல, எனக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதை பற்றி இமேஜினேஷன் ஆடியன்ஸே பண்ணிக்குவாங்க. ஓகே, அவங்க கேரக்டர்லாம். ஓகே சார், சார் இப்போது திரைப்படங்களில் வந்துட்டு அரசியலை வச்சு பேசி, இப்போ சமீப காலமாகவே நிறைய திரைப்படங்களில் இந்த அரசியல் சம்மந்தமான கருத்துக்கள் அதை பற்றின டைலாக்ஸ் இதெல்லாம் வருது, இது எதுக்கு சார்? மக்களுக்கு நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு காரணமா, இல்லை வந்து ஒரு வியாபார யுக்தி? அது உங்களோட கண்டிப்பாக இப்போ ஒரு வேக்கம் இருக்குங்க, பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்குது கலைஞருக்கு அப்புறம் ஜெயலலிதாக்கு அப்புறம். அந்த பொலிட்டிக்கல் வேக்கமில் மேபி தேர் ட்ரைங் டு மேக் அ டென்ட், பட் வாட் எவர் இட் இஸ் நாட் ஹெல்தி பாலிடிக்ஸ். அடிப்படையாகவே வந்து ரொம்ப கீழிருந்து தான் வரணும், மக்கள் பிரச்சனையை புரிஞ்சுட்டு கீழிருந்து வரணும் எல்லாமே. ஓகே சார், ஸோ இவங்க சடனாக வந்து ஒரு வேக்கம் இருக்குது, அங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது, நாங்கள் உள்ளே பூந்துக்கலாம்னு நினச்சாங்கன்னா அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்தியாக தெரியல. சினிமாலேருந்து கண்டிப்பாக வரலாம், கொஞ்சம் கொஞ்சம் அர்லியாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கேடர் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், உங்கள் கேடருக்கு நல்லா ட்ரைனிங் கொடுங்க, கேடர் நல்லா போராடுவீங்க, இந்த சிங்கிள் லீடர்ஷிப்பும் வேலைக்கு ஆகாது. அந்தந்த ஊரில் அவங்க அவங்க
உங்கள் களத்தை எவ்வளோ உங்கள் உங்கள் கேடர்ஸ் எவ்வளோ ரெடி பண்ணுறீங்களோ அவங்க மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுட்டு ஆக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார். ஒரே லீடரு அவர் வந்தால் எல்லாம் மாற்றிடுவார், அதெல்லாம் முடியவே முடியாதுங்க. இந்த டெமோக்ரஸியில் நம்மளுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது வந்து ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப் தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஆக்டிவ் சிட்டிசன்ரி தான் நம்மளுக்கு தேவை. மக்கள் கேள்வி கேட்கணும், அந்த கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இல்லாட்டி நல்லா லீடர் வந்தாலும் கெட்டு போயிடுவான். ஒரு கெட்ட லீடர் வந்தாலும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்க, நம்ம அவங்களை திருத்திடலாம். நார்மலாக சொல்லுவாங்க சினிமாக்காரங்க சினிமாக்காரங்கன்ட்டு, நல்லது தான் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் பிஜேபியோட காங்கிரஸோட ரொம்ப பரவாயில்ல. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் ஸ்டேட் இந்த கண்ட்ரி, அதை நான் திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணிட்டு இருப்பேன். எல்லா இடத்துலையும் திராவிட கட்சிகள்லாம் கெடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது. திருடியிருக்காங்க, ரெண்டு பேரும் திருடியிருக்காங்க. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, மாற்றுக்கருத்து இல்லை. கரப்ஷன் இஸ் ப்ரெவலண்ட், பட் அந்த கரப்ஷன்லயும் இங்க வேலை நடந்திருக்கு. சார், இந்த சர்க்கார் படத்துடைய போஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்தோடனே நடிகர் விஜய் அவர்கள் வந்து சிகரெட் பிடிச்ச மாதிரியான ஒரு லுக் வந்தது. அப்போ கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் வந்துட்டு அவருடைய கருத்து தெரிவிச்சிருந்தார். ஸோ உங்களுடைய கருத்து இதை பற்றி என்ன சார்? இல்லை, ஃபார் மீ எஸ் தேர் இஸ், இவங்களுக்கு நிறைய இம்பேக்ட் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் மேலே ஏகப்பட்ட இம்பேக்ட் இருக்கு. ஸோ உங்களால் பை சான்ஸ் ரெண்டு பேர் கூட கெட்டு போனான்னா அது உங்கள் ப்ரூஃப் தான். நல்லது செய்கிறப்போல்லாம் ஹீரோயிக்காக பயங்கரமாக லார்ஜர் தன் இமேஜ் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து 50 பேர் அடிக்கிறான், 60 பேர் அடிக்கிறான். ஸோ அந்த மாதிரி நம்ம இல்லை. இல்லை, இப்போ என்ன ரெண்டு பேர் அடித்தா கூட நான் அடி வாங்கி தான் போய் ஆகணும். பிரச்சனை அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லது செய்கிறதுக்கு நீங்கள் ஹீரோ மாதிரி ஆகணும், அது முடியாது. ஆனால் கெட்டது செய்கிறதுக்கு ஹீரோ ஆகணுன்ற அவசியம் இல்லை, நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மிஸ்மேட்சும் அட்ரஸ் ஆகணுங்க. இப்போ தனுஷ் வந்து தண்ணி அடித்தாருன்னா உட்காந்து அது இமீடியட்டாக மனசில் படுது. நீங்கள் எல்லா சினிமாவில் பாருங்கள், ஒரு 10 ஆண்டில் ஹீரோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, உட்காந்து ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த தண்ணி அடிக்கிறது. இந்த சீன் வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணியிருக்கவே கூடாது. நீங்கள் விஜய், அஜித், சிம்பு, தனுஷ், ரஜினி, கமல் எல்லாத்துக்குமே ஃபேன் ஃபாலோயிங் பயங்கரமாக இருக்குது தமிழ்நாட்டில், கம்மியெல்லாம் இல்லை. ஸோ அந்த ஃபேன் ஃபாலோயிங் இவங்க நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஃபேன் ஃபாலோயிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பண்ணுறோன்ட்டு அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அதை அவங்க கண்டிப்பாக அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டெலிவரும் பண்ணணும். ஆப்வியஸாக சினிமா வந்து சினிமாவில் நிறையா பட் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. கோடிக்கணக்கில் உள்ளே போட்டுடுறாங்க, அப்புறம் மக்களுக்கு பிடிக்கலனா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, இங்கே சமூக பிரச்சனை வந்து சமூக பிரச்சனை தனியாக இருக்குது. சார், இப்போது ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நடிக்கக்கூடிய மாஸ் ஹீரோக்கள் யாராக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். ஸோ அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் அந்த நடிகர்கள் வந்து அவங்களுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுறது அப்படின்றது ஒரு சரியான விஷயமா சார்? ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு இது. ஏன்னா நீங்கள் யதார்த்தத்தில் இறங்கினதுக்கப்புறம் தான் சிக்கலே வரும். நீங்கள் ஃபிலிமில் இருக்கிறப்ப அவன் ஃபிலிமை பார்த்துட்டு இருக்கான், அந்த இமேஜ் தான் அவனுக்கு வந்துட்டே இருக்குது. நீங்கள் மக்கள்கிட்ட இறங்கி வேலை செய்யும் போது தான் பல சிக்கல்கள் நீங்கள் அனுபவிச்சாகணும். இப்போ அதனால தான் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தார். ரோட்டில் இறங்கும்போது கண்டிப்பாக அந்த யதார்த்தத்தில் அந்த கோபம் வரதான் தீரும். அம்மாலாம் ரோட்டில் இறங்கவே இல்லை, மக்களை சந்திக்கவே இல்லை, கோவப்படவே தேவையில்லை. நீங்கள் ஒரு 10 பேரை சந்தித்தா தள்ளுமுள்ள ஆனால் தான் அவன் நீங்கள் கோவப்படுவீங்க. ஸ்டாலின் ஒரு செல்ஃபி எடுத்ததுக்கு ஒரு அரை விட்டார், ரொம்ப பேசப்பட்டது. பட் அது இயல்பாக வந்திருக்குல்ல, இரிட்டேட் பண்ணுவான்ல. ஸோ மக்கள்கிட்ட இறங்குறப்போ விஷயம் வேறுங்க. நீங்கள் உங்களுக்குன்ட்டு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி ஃபிலிமில் இருக்கிறது இமேஜ் வேறு. ஸோ ரெண்டுமே ஷேட்டர் ஆகிறப்போ ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் நடக்க தான் தீரும். அப்போது உண்மையான ரசிகர் யார், ரசிகர் தொண்டர்களாக மாற முடியுமான்னு பெரிய கேள்விக்குறி வரும். அந்த சேலஞ்ச் தான் பெரிய, அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சடனாக அந்த லீப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய கான்ஃப்ளிக்ட் வரும். நீங்கள் சடனாக லீப் எடுக்கவே முடியாது, தேவையும் இல்லை. உங்கள் ஃபேன் ஃபாலோயிங்க்கு பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆகும், உங்கள் இமேஜுக்கு பெரிய பாதிப்பு வரும். ஸோ நீங்கள் பின்னாடி போயிடுவீங்க, கொஞ்சம் நேரம் பேசுவீங்க, அப்புறம் பின்னாடி போயிடுவீங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குது தான் தீரும். ஸோ உங்களுக்கு இப்போ சினிமான்றது ஒரு மிகப்பெரிய மீடியம், மக்கள் இடத்துல அதிகமாக ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து நல்ல கருத்துக்களும் வருது, ஒரு சில தப்பான விஷயங்களும் வருது. ஸோ உங்களுக்கு இந்த மீடியம் இன்றைக்காக பயன்படுத்திக்கணும்னு தோணியிருக்கா சார்? இல்லை, அப்சல்யூட்லி, ஐ பி மோர் ஹாப்பி. ஸோ இஃப் எங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஊழல் பற்றி, மைனிங் பற்றி, ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி, எப்படி வன்முறை, ஸ்டேட்டோட வன்முறையை பற்றி. ஓகே சார். ஸோ நான் கான்ஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் யாரோ பிடிச்சி பேசிகிட்டே இருப்பேன். ஓகே சார். கொஞ்சம் காட்டுங்க, இது யதார்த்தத்தை காட்டுங்க. இப்போ யதார்த்தம் ரியல் சினிமாக்கும் இடம் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஓகே சார். சக்ஸஸ் நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ வை ஆர் த ஃபிலிம் மேக்கர்ஸ் ஹெசிடேட்டிங்? ஓகே சார். ரியாலிட்டி காட்டுறதுக்கு தைரியமாக காட்டிகிட்டு போகலாமே. ஓகே சார்.
சார், இப்போ உங்களுக்கு படத்தில் நடிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆசையாக தான் இருக்கு, யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார், இப்போது நீங்கள் வந்து படத்தில் வந்து இந்த வாய்ப்பு யாரும் தரல, பட் நீங்கள் அது கிடைச்சா யூஸ் பண்ணுவீங்களா சார் சினிமா? உறுதியாக, வை நாட், வை ஷுட் ஹெல்ப் திஸ் மீடியம். ஓகே, சி சோஷியல் மீடியா ஹஸ் பீன் அ கிரேட் சேவியர், இல்லை யூடியூப் ஃபேஸ்புக் ஹஸ் பீன் அ கிரேட் சேவியர், இல்லாட்டி நேரம் கொலை பண்ணி நம்மளை எங்கேயோ போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக. நான் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், யாருக்கு வேணால் வந்து வாங்கிக்கலாம். ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகே சார், பொலிட்டிக்கல் ஸ்டோரியிலிருந்து, கனிம கொள்ளையிலிருந்து, குப்பையிலிருந்து, ஒரு சின்ன குப்பையிலிருந்து, பல பல பிரச்சனைங்க பற்றி ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வச்சிருக்கோம், ரியல் லைஃப்லேயே பார்த்துருக்கோம். ஓகே சார், ஸோ கோர்ட்டு, ஜெயிலு, போலீஸு எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாம் படம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார், வணக்கம் சார்.